السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட மகரிப் நேர தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹுவிற்கு பிரியமான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இந்த சபையிலே நாம் எதை பேசுகின்றோமோ எதை நாம் கேட்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கைகள் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக என்னையும் உங்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற சபைகளுக்கு வருவதின் நோக்கம் நான்கு விஷயங்களை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அதை பதிய வைக்க வேண்டும். அதன்படி நாம் செயல்பட வேண்டும். பிறரை செயல்படும்படி நாம் தூண்ட வேண்டும். இதுதான் இது போன்ற கூட்டங்களுக்கு வருவதின் நோக்கம். இங்கு வந்து கேட்டோம், ஒரு காதில் கேட்டோம், ஒரு காதில் விட்டுவிட்டோம் என்ற நிலைமை யாருக்கும் இருப்பது கூட. இந்த சபை என்பது சாதாரண ஒரு சபை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்து பூங்கா என்பதாக சொன்னார்கள். இந்த சபையிலே அமர்ந்து கொண்டு நாம் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோமோ அதை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் திருமறையிலே சுவர்க்கத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த சுவர்க்கத்தில் உங்கள் உள்ளங்கள் எதை நாடுமோ அதை அல்லாஹ் தருவான். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சுவர்க்கத்தில் போய் பொய்யா போல வேணும் வாயை திறந்து கேட்க வேண்டியது இல்லை. மனசுல நினைச்சாலே போதும். அந்த மாதிரி இந்த சபையில் உட்காந்துக்கிட்டு யாருலாம் எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, மனைவி மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொடு, மகல்லாவிலே நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்து அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் அமர்ந்தாலே போதும், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை நிச்சயமாக பரிபூர்ணமாக்கி வைப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அருமையானவர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குறளில் ஐந்தாவது அத்தியாயம் சூரத்துல் மாயிதா அதில் வந்து ஒன்பதாவது வசனத்தில் நம்பரையா நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம குரானை திறந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சைகளுக்கு செல்லும் பொழுது ஆண்களும் பெண்களும் பைபிளை கொண்டு போகிறாங்க. பாதிரியார் ஒரு நம்பர் சொன்னார்னா உடனே திறந்து பார்க்குறாங்க. நம்மள்கிட்ட அந்த பழக்கம் அடியோடு இல்லை. நம்ம நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஆளிகள் சொல்வது சரிதானா பொய்யா? ஏன்னா அல்லாஹ்வு திருமறையில் ஒரு ஆயத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹு கூறினான், ரசூல் கூறினார்கள் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக அதை நம்பிவிடாதீர்கள், அதை திறந்து பாருங்கள் என்றே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே கூறுகின்றார். அதனால யாரு குர்ஆன் என்று சொன்னாலும் சரிதா, ஹதீஸ் சொன்னாலும் சரிதா, சில பேர் மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அபூ ஹுரைரா சொல்கிறார், அகமதுல வருது, புகாரில வருது, எங்கேயுமே வராது. அபூ ஹுரைரா சொன்னால் நம்பிடுவாங்க என்று நினைத்து கொண்டு அவங்களுடைய பெயரெல்லாம் சொல்லுவாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நீங்கள் உங்களை போன்ற மற்றவர்கள் மீது கூறுகின்ற பொய்யை போன்று என் மீது கூறக்கூடிய பொய் அது ரெண்டும் சமம் அல்ல. என் மீது யாராவது ஒருவர் பொய்யை சொன்னால் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதில் இந்த நம்பர்களெல்லாம் நோட் பண்ணி வீட்டில் போய் தர்ஜுமாவை நம்ம திறந்து பார்க்கணும். ஐந்தாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅதல்லாஹுல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி லஹும் மக்ஃபிரத்துன் வஅஜ்ருன் அதீம். அற்புதமான வசனம். குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்வார்கள். சொர்க்கத்துக்கு போவதற்கு ரெண்டு காரியம் தேவை. ஒன்று ஈமான், ரெண்டாவது நல்லறம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரத்து யாசின்ல ஒரு ஆயத்தில் சொல்லுவான், சுப்ஹானல்லதீ கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? பரிசுத்தமானவன். அவன் எல்லாவற்றிலும் ஜோடிகளை படைத்திருக்கின்றான். உலகத்தில் பார்க்க எல்லாமே ஜோடியாக தான் இருக்கும். இரவு பகல், உண்மை பொய்,
சத்தியம் அசத்தியம் ஆண் பெண் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மின்மா கும்பித்துள் அருகு இந்த பூமி எதையெல்லாம் விளை நிற்கிறதோ அந்த பயிர் பயிர்களில் கூட ஆண் இடமும் இருக்கிறது பெண் இடமும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் மின்சாரம் மின்விசிறி சுற்றுவதாக இருந்தால் அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருந்தால் தான் பேங்கு ஓடும் லைட்டு எரியும். ஒன்று மட்டும் இருந்தால் எரியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஈமான் குஃபர் எல்லாத்திலுமே ஜோடியை படைத்திருக்கின்றார். சூரத்து யாசின்ல அந்த வசனம் வருகிறது. நம்ம அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கறதுல கல்புல் குரானி சூரத்து யாசின் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குரானுக்கு ஒரு இதயம் இருக்கிறது அந்த இதயம் தான் யாசின் என்று சொன்னார்கள். நாம் இதயம்லாம் அடங்கினப்படாதான் யாசினை ஓதிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் யாராச்சும் மோதா போனா தான் சில வீடுகளை பார்த்தா யாசின் சூரா இந்த தலவாணி அடிக்க வச்சுருக்கிற மாதிரி அடிக்க வச்சிருக்கிறாங்க ஏறிட்டு யாசின்கள். அது எப்போ நம்ம ஓதுறோம் டெய்லி ஓத வேண்டும். ஆனால் வீட்டில் யாருக்காவது கல்பு அடங்கினால் மௌத்தா போனாதான் யாசின் எடுத்து நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அந்த சூரத்து யாசின் அல்லாஹ் சொல்கிறான் எல்லாவற்றிலும் நாம் ஜோடிகளை படைத்திருக்கின்றோம். சுவர்க்கத்திற்கு செல்வதற்கும் ஒரு ஜோடி அமல் தேவை. என்னது? ஒன்று ஈமான், இரண்டாவது நல்லறம். ஈமான் மட்டும் இருந்தாலும் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது, நல்லறங்கள் மட்டும் இருந்தாலும் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது. குர்ஆன்ல பாருங்க எங்கெல்லாம் ஈமான் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகின்றானோ அங்கெல்லாம் அமீரசாரியாத்தி கட்டாயமாக சொல்வார். எங்கெல்லாம் கொள்கையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றானோ அங்கெல்லாம் ஜகாத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்வார். ஜகாத்தும் தொழுகையும் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். ஒரு ஆள் அஞ்சு நேரம் தொழுகிறாரு ஜகாத்தை கொடுக்கல சொர்க்கம் செல்ல முடியாது. ஒருவர் ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கிறாரு தொழுகல சொர்க்கம் செல்ல முடியாது. இப்போ நம்ம ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்வார்கள். தொழுகையும் ஜகாத்தும் ஒன்றுதான், இரண்டையும் தனித்தனியாக பார்ப்பது கூடாது. அந்த மாதிரி ஈமானும் நல்லறங்களும் ஒன்றுதான், இரண்டையும் தனித்தனியாக பார்ப்பது கூடாது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க அந்த ஆயத்துல வஹதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி. ஈமான் கொண்டு யார் நல்லறங்களை செய்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்து விட்டான். அல்லாஹ் வந்து வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். மனிதனுடைய தன்மை என்னது? 99.3% வாக்குக்கு மாறு செய்வான். ஒரு 0.5% வேண்டுமானால் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய தன்மை என்னது? முஸ்லீம்களாக இருந்தாலும் சரிதான், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் வாக்களித்து விட்டானா அந்த வாக்கை நிறைவேற்றுவான். அப்ப ஈமான் கொண்டு நல்லறங்களை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன வாக்கு தெரியுமா? லகும் மஹ்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அஸீம். அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் இருக்கிறது, மகத்தான கூலி சொர்க்கமும் இருக்கிறது. அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் மகத்தான கூலியாக இருக்கக்கூடிய சுவர்க்கமும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க அல்லாஹ்ட்ட சுவர்க்கம் அப்படின்னு கேட்காதீங்க, உயர்ந்த சுவர்க்கத்தை தா என்று கேளுங்க. அல்லாஹ்ட்ட என்னைக்குமே ஜன்னத்தில் சுருதவத்தை தா, பெருமானாரோடு அமரக்கூடிய பாக்கியத்தை கொடு, நபிமார்கள் சித்தீக்கியர்கள் சுகதாக்கள் இவர்களோடு அமரக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று அல்லாவிடத்தில் உயர்ந்த சுவர்க்கத்தை தான் நாம் கேட்க வேண்டும். அப்போ அந்த ரெண்டும் இருந்தால் மகசிரத்தும் கட்டாயம் கிடைக்கும், சுவர்க்கமும் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் ஈமான் கொண்டிருக்கிறாரு நல்லறங்களை செஞ்சிருக்கிறாரு, இந்த ரெண்டோடு சில குற்றங்களை செய்வாரே ஆனால் அவர் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸுகளில் லா யதுகுலுல் ஜன்னத்தை லா யதுகுலுல் ஜன்னத்தை அப்படின்னு நம்ம டைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஹதீஸுகள் வந்து விடும். உதாரணத்திற்கு ஒன்று இரண்டை மாத்திரம் சொல்லி காட்டுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபு ஸஈதுல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லா யதுகுலுல் ஜன்னத்தை முதுநீரும் முஸ்கிரீன், போதை உள்ளவன் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான். போதைக்கு யார் அடிமையாகி விடுகிறார்களோ அவர்கள் என்னதான் ஈமான் கொள்ளட்டும் என்னதான் நல்லறங்களை செய்யட்டும், போதை பொருளுக்கு அடிமையாகி விட்டார்களா அவ்வளவுதான் அவனுக்கு சுவர்க்கம் ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. மதுபானம் அருந்தக்கூடியவன் சிலை வணக்கம் செய்பவனை போன்று. சிலை வணக்கம் செய்தால் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியுமா? லயின் அஷ்ரக்கு தல எஹபத்தன்ன அமலுக்க அல்லாஹ் பெருமானாரை பார்த்து எச்சரிக்கையாக சொல்லி காட்டுவான். நபியை நீர் இணை வைத்தாலும் கூட சுவர்க்கத்தில் செல்ல முடியாது. யார் இணை வைக்கிறார்களோ
பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அழகி ஜன்னா, அவர் மீது சுவர்க்கத்தை நாம் ஹராமாக்கி விட்டோம். சுவர்க்கம் ஹராம்னா என்ன அர்த்தம்? பன்றி இறைச்சி ஹராம், தொட்டு பார்க்கலாமா? தொடுவது கூட ஹராம். மதுபானம் ஹராம், தொட்டு பார்ப்பது கூட ஹராம். பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல போய் பாருங்க, கபிரஸ்தான்ல என்ன கிடக்கும் தெரியுமா? அந்த பன்னீர் பாட்டல் தான் கிடக்கும். கபர்ல ஊத்திட்டு பன்னீர் பாட்டில் போட்டு போயிடுவாங்க. இப்பவுமே பாருங்க, சரக்கு பாட்டில் தான் கிடைக்கும் பள்ளிவாசல்ல. ஏன்னா இவன் சரக்கு அடிக்கிறதுக்கு எந்த இடத்துல தேர்ந்தெடுத்திருக்கிறான்? பள்ளிவாசல் கபிரஸ்தானத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பெரும்பாலான இளைஞர்களை நாம் பார்க்கும் பொழுது, நான் விளையாட்டிற்காக சொல்லல, அல்லாஹ்வுடைய இல்லத்துல அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்லிக்கிட்டேன், நானே கண்ணால பார்த்திருக்கிறேன். பெரும்பாலான இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா கபிர்ஸ்தான் போய் தண்ணி அடிக்கிறாங்க, விபச்சாரம் கூட செய்கிறார்கள். விபச்சாரிய கபிர்ஸ்தானிக்க கூட்டு வராங்க. ரவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், அதை வந்து மறுமை நாள் ஆகிரத்தை ஞாபகப்படுத்தும், உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனையை உண்டாக்கும் அப்படின்னு எந்த இடத்த ரசூல்லா சொன்னாங்களோ அந்த இடத்துல போய் என்ன செய்யறான் நம்ம ஆளு? விபச்சாரம் பண்றான், மதுபானத்தை குடிக்கிறான். அங்க போய் பாருங்க, நாளைக்கு வரா போய் பாருங்க, பெரும்பாலான கபிர்ஸ்தான்ல வந்து சரக்கு பாட்டு தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அச்சமே இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இல்லை. வாயில எந்த நேரம் பார்த்தாலும் பார்க்க போட்டு மிண்டுகிட்டே இருக்கிறாங்க. அது போதை தரக்கூடிய புல்லு முஸ்கரின் கம்புரன் ஒ குல்லு கம்ரின் ஹராமன் சகிதான் அதிக செய்து. போதை எதுவெல்லாம் போதையை தருமோ அதுவெல்லாம் மதுபானம். அது லிக்யூடா தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. பாக்கு ரூபத்துல இருந்தாலும் சரிதா, பொடி ரூபத்துல இருந்தாலும் சரிதா, அது ஊசி இன்ஜெக்ஷன் ரூபத்துல இருந்தாலும் சரிதா, போதையை உண்டாக்குகிறதா, அது அனைத்தும் ஹராம். ஒரு காலத்துல சஞ்சா செய்யும் பொழுது பாக்கெட்டுக்கு டிக்கெட்டை தான் விழும். நீங்க பார்த்தா பாக்கு தான் கீழே விழுது. பள்ளிவாசலே அந்த வாடை அடைக்கும் பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல. அப்ப இந்த மாதிரி யார் போதைக்கு அடிமையாகி விட்டாரோ இவரும் ஜன்னா சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஒரே ஒரு செய்தியை பாருங்க, லா யதுகுலில் ஜன்னத்தை மன்னான். மன்னான்னா என்ன அர்த்தம்? செய்த நன்மையை சொல்லி காட்டுபவர், செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவர். சில பள்ளிவாசல்கள் போய் பாருங்களேன், தேன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. குடும்பத்து பேரு தேன் லீஃப்ல எழுதியிருக்கும். ஒவ்வொரு லீஃப்லையும் இவர் பேரு, இவர் மனைவி பேரு, ரெண்டு சம்சாரம்னா ரெண்டு சம்சாரத்தினுடைய பேர். சில பேருக்கு எழுதுறதுக்கு இடமே இருக்காது, உள்ள ரெகுலேட்டர்ல எழுதி வச்சிருப்பாங்க. சில பள்ளிவாசல பேர்ல காத்து இறக்கவே மாட்டேங்குது. பேரை எழுதி எழுதி காத்து இறக்க மாட்டேங்குது. டியூப்லைட் எழுதி வச்சிருக்கா வெளிச்சமே வரமாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி செய்த தர்மத்தை நாம் சொல்லி காட்டினால், விளம்பரப்படுத்தினால், அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யார் விளம்பரத்திற்காக ஒரு காரியத்தை செய்கிறானோ அவனுக்கு துன்யாலே அந்த விளம்பரம் கிடைச்சி போயிட்டு, ஆசிரத்துல மண்ணு தான், வாயில மண்ணு தான் அப்படின்னு நான் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வு திருமறைகளை சொல்லி காட்டுவான், லா துஉத்திரு சதகாத்திக்கும் பி மன்னி வல்லாதா. நீங்கள் செய்த தர்மத்தை பாழாக்குவது ரெண்டு காரியம். ஒன்று செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவது. பத்து ரூபா கொடுத்துட்டு நூறு பேரை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, தவிர்த்து பத்து ரூபா கொடுத்தேன், பத்து ரூபா கொடுத்தேன், எனக்கு பத்து ரூபா கொடுத்த நண்பக்குள்ள போயிடுச்ச. ஒரு ஆழ்த்தை சொல்லி காட்டாலே போச்சு, நாம செய்த தர்மம் பாழாகிவிடும். ரெண்டாவது, யாருக்கு நாம் தர்மம் செய்தோமோ அவரை அழைத்து, உனக்கு பத்து ரூபா தந்திருக்கிறேன், பத்து குடம் தண்ணி வச்சு எடுத்து வச்சிருப்போம், அவரை வேலையாகிறது, வேலை வாங்குறது. இப்படி நம்ம வேலை வாங்கி அவருக்கு உள்ளத்தில் ஒரு தொல்லையை கொடுத்தால் அதன் மூலமாகவும் நாம் செய்த தர்மங்கள் பாழாகிவிடும். அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், வலா துபுத்தீனும் சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லாதா. நீங்கள் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவதன் மூலமாக, அதே நேரத்தில் யாருக்கு நீங்கள் தர்மம் செய்தீர்களோ, நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சிருப்போம், ஒரு சபையில் வரும்போது இந்த முறை இருப்பாரு, இதுக்கு நான் 1000 ரூபா கொடுத்தேன் எல்லாருக்கும் சொல்லி அவர் அவமானப்படுத்துறது, அவர் வேதனைப்படுவார். அப்ப அந்த வேதனைப்படுறதுனால நாம செய்த தர்மங்கள் என்ன செஞ்சிடும்? பாழாகிவிடும். இப்படியாக நூற்றுக்கணக்கான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். தையூஸ் என்று சொன்னார்கள். தையூஸ் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லல, தையூஸுங்கிற வார்த்தை புதுசா இருக்குது, நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா? ரசூலுல்லாஹ் வந்து இலக்கணமா பேசுவாங்க, இலக்கியமா பேசுவாங்க. அரபு நாட்டில் பிறந்த சஹாபாக்களுக்கு கூட தையூஸுங்கிற அரபி வார்த்தைக்கு புரி தெரியல. ரசூலுல்லாஹ் கடினமான அரபியும் பேசியிருக்கிறாங்க, இலகுவான அரபியும் பேசியிருக்கிறாங்க. இந்த தையூஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், தையூசனா யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் 5 நேரம் தொழுவாரு, நோக்கு வைப்பாரு, தக்காத்து கொடுப்பாரு, தொழுகுவாரு, குரான ஓதுவாரு, எல்லாம் செய்வார். ஆனா அவர் வீட்டை அவர் மனைவி தொழுக மாட்டாங்க, கண்டுக்கிற மாட்டாரு.
இவர் குரான் ஓதுவாரு, அந்த அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், குரான் ஓதாது, கண்டுக்கிற மாட்டார். இப்படி யார் குடும்பத்தாரில் செய்யக்கூடிய தவறுகளை கண்டும் காணாமல் இருக்கிறார்களோ இவர்களுக்கு பேர் தையூஸ். இந்த தையூஸும் என்னதான் ஈமான் கொண்டாலும், என்னதான் நல்லறங்கள் செய்தாலும், லாயது குரல் ஜன்னா, அவர் சுவர்க்கத்தில் நுழையவே மாட்டார். அதனால நம்ம என்ன செய்யணும், தொழுகிட்டு வீட்டுக்கு போறோமா, மனைவி தொழுகாமல் இருக்காங்களா, தொழுகும்படி ஏவ வேண்டும். தொழுகிறாங்களா தொழுகலையா அது வேற விஷயம், நாம நாளைக்கு அல்லாட தப்பிச்சுக்கலாம். யாருலாம் நான் ஏவினேன், என பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்தே அபூஜஹில் வரல, ஏன் ரசூலுல்லாஹி பெரிய தந்த அபூதாலிபே இஸ்லாத்துக்கு வரலையே, சொல்லிக்கிட்டே தானே இருந்தாங்க. சொல்றது நம்ம கடமை. இன்னமா அலைதல் பலாகுல் முபீன், சூரத்து யாசின் எல்லாம் அல்லாஹ் சொல்றான். நம் மீது பகிரங்கமாக எச்சரிக்கை செய்வதுதான் நம்முடைய கடமை. ஹிதாயத்தை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்ல வீட்டுக்கு போனா அவங்க தவறு செய்கிறாங்களா, தவறு நம்ம தண்டிக்கணும், கண்டிக்க வேண்டும், ஒரு குரல் கொடுக்க வேண்டும். அவங்க திருந்துறது திருந்தாம இருக்கிறது அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அதனால யார் கண்டுக்கலாம இருக்கிறாங்களோ, குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய தவறை கண்டுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்களும் சுவர்க்கத்தில் செல்ல முடியாது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் தொடர்ந்து நாம் பேசுவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதை நாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைத்து குடும்பத்தாரோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்து கொள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.